Hello friends, welcome to Sathiskumar Education. In this video, we will talk about 7th Standard, 2nd Term, 1st Lesson, Number System. So, 7th Standard, 1st Term, 1st Lesson, Number System. That is why we cover the number system. We will cover the media lesson in the video. Because a lot of works, ஃபாஸ்ட்டாகவே போய்க்கலாம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லெசன் இருக்குது. ஸோ அந்த 5 லெசன் டாப்பிக்குமே பார்த்துருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக படித்த அதே டாபிக்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் அதில் வேறு வேறு டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் டேர்ம்லேயும் நம்பர் சிஸ்டம் தான், செகண்ட் டேர்ம்லேயும் ஃபஸ்ட் லெசன் நம்பர் சிஸ்டம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்டு 4 ஆப்ரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இண்டிஜர்ஸ் பார்த்துருப்போம், அடிஷன் சப்ராஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிஜர்ஸ், அதை வச்சு வரக்கூடிய ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் டேர்மில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் நம்ம வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல். டெசிமல்னா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, புள்ளி வச்சு எழுதக்கூடியது தான். ஸோ 1.7 அப்படின்னா இந்த புள்ளி வச்சு எழுதுன்னு பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெசிமல் பாயிண்ட் ஆர் டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தது இண்டிஜர், டெசிமல் இல்லாமல் வந்திருக்கும். அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோர், 10 க்ரோர் அது மாதிரி போயிருக்கும். தமிழில் 1, 10, 100 வந்திருக்கும். அதாவது இந்த பக்கம் ஆரம்பித்து அப்படியே இடது பக்கமாக வந்திருப்போம். ஓகேங்களா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 இந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்து நார்மல் இண்டிஜர். இதுவே பாயிண்ட் வச்சுட்டு இந்த பக்கமும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் இதில் வரக்கூடிய ஆப்ரேஷன், ஒரு டெசிமல் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் மாற்றி எழுதலாம் டெசிமல் நம்பரை, டெசிமல் நம்பர் எப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு மாற்றி எழுது, ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எப்படி டெசிமலுக்கு மாற்றி எழுதுறது, இந்த டெசிமல் நம்பரில் வரக்கூடிய அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அண்ட் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ், இந்த டாபிக் எல்லாமே தான் நம்ம இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸோட வீடியோஸ் கண்டினியூட்டு அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் டு டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர் நம்ம ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம மோஸ்ட்லி வந்து இண்டிஜர்ஸை யூஸ் பண்ணுறத விட டெசிமல்ஸும் இன்க்ளூட் ஆகியே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பால் வாங்குறோம் அப்படின்னா 1.5 லிட்டர் பால் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் சொல்லும்போது 1.5 லிட்டர்னு சொல்லுவாங்க. இதே பில் போடும்போது பில்லில் வந்து 1.5 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 1.5, 1.5, 1.5. அப்போ 1.5ங்கிறப்ப இந்த பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட்னு சொல்லியாச்சு. இந்த பிளேஸ் எதை சொல்லுது, இதுக்கு என்ன பிளேஸ் வேல்யூ? இப்போ இதுக்கு 1, 10, 100 இருக்கிற மாதிரி இதுக்கு என்ன பிளேஸ் வேல்யூ? அப்போ அதுக்கு ஒரு பிளேஸ் வேல்யூ இருக்கும், அந்த பிளேஸ் வேல்யூ என்ன? இதே மாதிரி நம்மளோட ஹைட் என்ன கேட்கும்போது, இப்போ என்னோட ஹைட் வந்து 5.8 ஃபீட் இது சொல்லும்போது சொல்கிறான். ஓகே, ஸோ கேரட் வெயிட், ஆப்பிளோ கேரட்டோ வாங்குகிறோம், ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம், வெயிட் என்னது வந்து 6.8 kg. இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன? இப்போ துணி கடைக்கு போகிறோம், துணி எடுக்கிறோம், 80 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து 80 சென்டிமீட்டர் இல்லை வந்து 1.2 மீட்டர்ஸ் 1.2 மீட்டர். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு சில இடத்துல டெசிமல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம என்ன ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த டெசிமல் நம்பருக்கு என்ன மீனிங், எப்படி இதுக்கான பிளேஸ் வேல்யூஸ் வரும், எப்படி டெசிமல் நம்பரை நம்ம ஈஸியாக எழுதுறது, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸுமே நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டெசிமல் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, ரெப்ரசன்டிங் எ டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுங்க. பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் வந்துடுறோம். ஆஸ் யூஷுவல் ரீகால் உங்களுக்கு படித்ததே தான். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் நம்பர் எழுத போனால் 1, 10, 100 ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், அடுத்து 1000, 10,000. ஓகே, 1, 10, 100, 1000, 10,000 ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 இது ஃப்ரம் ஸ்டார்ட் டு லெஃப்ட் சைடு மூவ் ஆகிட்டு வரும். இதே அப்படியே ரைட் சைடு போகிறோம் அப்படின்னா ஒன்ஸுக்கு அடுத்ததாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கும். ஒன்ஸுக்கு அடுத்ததாக என்ன இருக்குங்க, டெசிமல் பாயிண்ட் இருக்கும். அடுத்ததாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒன்ஸ். ஓகே, இந்த ஒன்ஸ் அப்படின்னா இப்போ இதுதான் ஒன்றுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதே மாதிரி ஒவ்வொன்றா 10 ஸ்கொயர் அடிக்க வச்சா 10. இதெல்லாம் சின்ன கிளாஸ் நம்ம பீட்ஸ் வச்சு பார்த்துருப்போம். ஒரு 1, 2, 3, 10, 1 = 10 சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு 10 அடிமானத்தில் ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி இப்போ 1 இருக்குன்னு வைங்க, இந்த 1 நம்ம 10 ஈக்குவல் லேயராக கட் பண்ணலான்னு வச்சுங்க.
இந்த மாதிரி 10 ஈக்குவல் லேயரை கட் பண்ணிட்டு அதுல ஒரு லேயரை எடுத்து வச்சோம் அப்படினா அதுதான் டெசிமல் பாயிண்ட். இந்த பிளேஸ்க்கு என்ன பேர் அப்படினா டென்ஸ். தட் மீன்ஸ் டி இ என் டி ஹெச் ஓகேங்க. 10th அதாவது இந்த 1-ஐ 10-ஆ பிரிச்சிட்டு அந்த 10-ல 1 வெச்சிருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, இந்த 1-ஐ 10-ஆ பிரிச்சிட்டோம், 10-ஆ பிரிச்சிட்டு அதுல 1-ஐ வெச்சிருக்கோம். அப்ப 1/10 ரீட் பண்ணும்போது 10th ஆர் 10ths அப்படின்னு ரீட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன எழுதுவோம் அப்படின்னா டி டி ஹெச் 10th. அந்த டிஹெச்ங்கிறது சேர்ந்து வரும். தட்ஸ் ஆல், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பிளேஸோட பிளேஸ் வேல்யூ வந்து 10th அப்படின்னு சொல்லுவோம். டிஹெச்ங்கிறது நல்லா அழுத்தி சொல்கிற மாதிரி வரும், 10th. ஓகே, இப்போ அடுத்ததா அப்படியே அடுத்த பிளேஸ் வேலைக்கு போகிறோம். இப்போ இதே ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுறோன்னா 100-ஆக கட் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுங்க, 1-ஆக கட் பண்ணாலே 10-ஆக கட் பண்ணாலே இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதை நம்ம 100-ஆக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அப்படின்னா இதில் 10 இதை வந்து 10-ஆக கட் பண்ணால் இதில் ஒரே ஒரு பீஸ் இருக்கும். அப்போ மொத்தமாக இந்த 1-ஐ 100-ஆக கட் பண்ணிட்டோம். 100 100 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி அதில் ஒரு பார்ட் வந்துச்சுன்னா அதுதான் வந்து இந்த பிளேஸ் வேலைக்கானது. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா, வெரி குட், அதே 100-னு போட்டு HUNDRED 100th ஆர் 100ths டிஹெச் வரும். டிஹெச்எஸ்ன்னு சில இடத்துல ப்ளூரலில் கொடுத்துருப்பாங்க. 1 வந்துச்சுன்னா டிஹெச், இதே 2/100 வந்துச்சுன்னா டிஹெச்எஸ் வந்திருக்கும். தட் சார். ஸோ அப்போ இந்த இடத்துல எழுதும்போது HTH. ஓகே, ஏன் ஒன்ஸ் வரல அப்படின்னா இங்கே ஒன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஒன்ஸை தான் 10-ஆக பிரிச்சிட்டோம். 1 அப்படியே 1-ஆக எழுதுனா அது ஒன்ஸ் பிளேஸ்லேயே இருந்திருக்கும்ல. ஓகே, ஸோ 1-ஐ 10-ஆக பிரிச்சுட்டு அந்த 10-ல் ஒரு மடங்கு எடுத்து வச்சதுனால தான் 1/10. புரிஞ்சுங்களா, 1/10. அப்போ 10ths, அதான் டெசிமலுக்கு அப்புறம் ரைட் சைடு வருது டிடிஹெச் 10ths, ஹெச்டிஹெச் 100th, அடுத்து 1000th. அப்போ என்னத்தும் 1000-ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பங்கு எடுத்து வச்சோம்னா அதான் 1000th. உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமாக தான் தெரியும், ஒரு நம்பர் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. 23.45. ஓகே, இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா 3 1-கள், 2 10-கள். அப்போ 2 10 20, 3 3 20 3 23 இந்த சைடு வந்துருச்சு சரிங்களா. இப்போ இந்த சைடு 4/10 இன்ட்டு 1/10, அப்போ என்ன வரும் 4/10. 4-ஐ 10-ஆல் வகுத்தோம்னா, 4-ஐ 10-ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும், சாரி 4-ஐ 10-ஆல் வகுத்தோம்னா உங்களுக்கு 0.4 இந்த மாதிரி வரும். 4-ஐ 10-ஆல் வகுக்கணும், 4-ஐ 10-ஆல் வகுக்கணும், 10-ஐ 4-ஆல் இல்லை. 4-ஐ 10-ஆல் வகுக்கும்போது வகுக்க முடியாது, அப்போ புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துவோம், 40 40, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், 0.4 வரும். அப்போ 0.4 வந்துருச்சுங்களா, அதுக்கு தான் நம்ம இப்படி போடுறோம். இப்போ இதோட பிளேஸ் வேல்யூ என்னது, 100th. 5 × 1/100, 5/100, 5 100-ஆல் வகுக்கும்போது நமக்கு 0.05 வரும். இதெல்லாம் நம்ம இப்போ சம் பார்க்கும்போது பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சுதா, ஒன்ஸ் டென்ஸ், இது 10th, 4/10, 5/100. ஓகே, எழுதும்போது பிளேஸ் வேல்யூ வந்து 1/10, 1/100 எழுதுவோம், இல்லை டிடிஹெச் டிஹெச் 10000th. ஓகே, இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்ப்போம். இந்த பிளேஸ் வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம ஃபுல்லாகவே கிளியராக பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெப்ரசன்டிங் டெசிமல் ஒரு கிளியரான கான்செப்ட் கிடச்சிருக்கும். இன்னொரே ஒரு எக்ஸாம்பிள் சம் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கான பிளேஸ் வேல்யூஸ்லாம் நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 235 பாயிண்ட், இது ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணோம், பாயிண்ட்னு ரீட் பண்ணிக்கிங்க. ஓகே, 6 8, நல்லா கவனிச்சுங்க. ரீட் பண்ணும்போது டெசிமல் பிளேஸை தனித்தனியாக தான் ரீட் பண்ணணும், இது தனி இது தனி இது தனி, தனித்தனியாக தான் ரீட் பண்ணணும். 235.68 68 ரீட் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஏன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக தான் ரீட் பண்ணி ஆகணும். ஸோ 235.68 இதுக்கான பிளேஸ் வேல்யூ என்னது, ஒன்ஸ். ஹவு மெனி ஒன்ஸ், 5 ஒன்ஸ், 5 × 1, 5 ஒன்ஸ். ஹவு மெனி டென்ஸ், 3 10ஸ், 3 × 10, 3 10ஸ். ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ், 300ஸ், 3 × 200ஸ், 2 ×
hundreds. So 235 இந்த decimal point வந்துரும். இப்பே இதுக்கான place value என்ன? 6 into 1 by 10 10th அப்புனா 10 ஒரு பங்கு 1 by 10 தான் அதுக்கான numerical representation. அப்பே என்ன வரும் அப்படினா 6 by 10 நின் வரும். ஓக்கிங்களா? இதுக்கு representation 100th 8 into 1 by 100 8 into 1 8 8 by 100 ஓக்கி இதுதான் வந்து இதுவுடைய expanded form இந்த place value இந்த grid பெருதான் place value grid decimal place value grid இன் கேட்டாங்கள் ஒன்னு கஸ்டப்படவே தேவில்ல 1 stands 100 இது நார்மல் உங்களுக்கு தெரிந்ததான் dot வச்சிடு TTH HTH TH TH TTH TH இதுக்கு என்ன வருமும் அதோடு பினாடி TH TH மோட்டு செய்த்தில்துவீங்க எல்லாமே தனித்தினி பாக்சசா இருக்குணும் okay so இதுதான் வந்து place value grid for decimal number system எல்லதும் போது இப்படுதான் எல்லதுவும் இதுக்கான expanded form கேக்கரான் வீங்களே இப்ப எத்தனை 100 இருந்துச்சு 200 plus எத்தனை 10 இருந்துச்சு 3 10 30 plus எத்தனை 1 இருந்துச்சு 5 1 இருந்துது plus decimal என்ன வந்துச்சு 6 10th இருந்துச்சு so 6 by 10 அங்க என்ன இருக்கும் divided by 10 இங்க இருந்துனா 100 6 by 10 plus 8 by 100 இதுதான் இதுக்கான expanded form so ரொம்ப easy சரிங்களா இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல நம்பர் சிஸ்டத்துல டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த டெசிமல் நம்பர்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம் டெசிமல் நம்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது டெசிமல் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திருப்போம் அண்ட் நெக்ஸ்ட் ரெப்ரசென்டிங் டெசிமல் நம்பர் ஒரு டெசிமல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது place value gridல் எப்படி represent மட்டது, expanded formல் எப்படி represent மட்டது so decimal நம்பருக்கான place value என்ன actualா இதலாமே பார்த்திருப்போம் so இந்த class உங்களுக்கு usefulா இருந்திருக்கும் numbers channelல 7th standard தான் நீங்கள் அதிகமா பார்த்திருக்கிறீங்க அதனால 7th standard videos நான் கண்டிப்பா upload பண்ணிறேன் so இன்னைக்கு November 2 இன்னைக்கு first videos upload பண்ணிக்கிறேன் second sorry term 2 so term 2ல first video இன்னைக்கு நாம் upload பண்ணியாச்சு so இந்த class உங்களுக்கு okay வருந்திருக்கும் அப்படியின்சினா like பண்ணுங்க and next share பண்ணுங்க எதாவு doubts இருந்துச்சு அப்படினா commentல கேலுங்க regularா இனிமேல் dailyமே உங்களுக்கு 7th standard video உன்னும் நம்ப channelல வரும் so thank you for your support bye bye